फ्रेंड्स वेलकम टू बीनोस वर्ल्ड सो इन्नैक्कु इंद वीडियोल एन्ना पाक्क पोरींगना संडे स्पेशल दा पाक्क पोरींग संडेनावे रोम्ब स्पेशल एल्लारुक्कुम कंडिप्पा नॉन वेज इल्लाम नम्ब साप्पिड माट्टोम सो इन्नैक्कु एंग वीट्ल चिकन बिरियाणी सेय्यलानु प्लान पण्णिरुक्कोम नांग अदुक्कान प्रिपरेशनला रेडी पण्णि वच्चिट्टोम तेवैयान पोरुट्कल्ला एडुत्तु नीट पण्णि கழுவிலாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ வாங்க எப்படி செய்யலான்ட்டு உங்களுக்கு அந்த ரெசிபியை காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பிரியாணிக்கு வந்து இன்றைக்கி நாங்கள் அரை கிலோ அரிசி போடலான்ட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு காப்படி இந்த ஒரு காப்படியில் வந்து அரை கிலோ அரிசி பிடிக்கும் ஸோ நாங்கள் இதில் தான் அளந்து போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அளந்து வச்சுருக்க அரிசியை நாங்கள் கிண்ணத்தில் மாற்றிக்கிறோம் ஒரு கிண்ணம் அரிசி எடுத்திருக்கோம் அதனால் தண்ணி வந்து ஒன்றரை கிண்ணம் தண்ணி ஊற்றணும் ஸோ அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க அரிசியை நல்லா கழுவிட்டு பிரியாணி தாளிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஊற வச்சுருங்க சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் நாங்கள் மூணு வெங்காயத்தை எடுத்து நல்லா அரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அடுத்தது தக்காளி மூணு தக்காளி எடுத்துக்கிட்டேன் அடுத்தது ஒரு கையளவு கொத்தமல்லியை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கிட்டோம் அடுத்ததாக வந்து புதினா அதே மாதிரி ஒரு கையளவு எடுத்து நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு காரத்துக்கேற்ற நான் மூணு பச்சை மிளகாய் போடுறேன் உங்கள் காரத்துக்கேற்ற நீங்கள் நாலு அஞ்சு கூட போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக என்னென்ன ஸ்பைசஸ்னு நம்ம பார்க்கலாம் ரெண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன் மூணு கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டே ரெண்டு ஏலக்காய் அதுக்கப்புறம் ரெண்டு பிரியாணி இலை சக்தி சிக்கன் 65 மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது சக்தி பிரியாணி மசாலா ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் அடுத்தது தேவையான அளவு உப்பு காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஸ்பைசஸ் தான் நான் போட போகிறேன் லெமன் வந்து ஒரு அரை பழம் புழிஞ்சு வச்சுருக்கோம் நெக்ஸ்ட் அரை கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இது பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றிட்டு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அடுத்தது எடுத்து வச்சுருக்க பிரியாணி இலை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது பட்டை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஏலக்காய் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது மூணு கிராம்பு எடுத்து வச்சுருக்கீங்களா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே நாங்கள் வந்து அரிசிக்கு உலை வச்சுருக்கோம் நாங்கள் எப்பயுமே வடித்து தான் கொட்டுவோம் பிரியாணிக்கு பிரெஞ்சுக்கு எல்லாத்துக்குமே இப்போ நீங்கள் செய்யணுன்னா குக்கரில் கூட செய்யலாம் குக்கரில் செஞ்சு ஒரு விசிலில் நீங்கள் எடுத்துடலாம் நாங்கள் இந்த மாதிரி செய்வோம் நீங்கள் இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது ஒன்றரை ஸ்பூனை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே மூணு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது பொடியாக நறுக்கி வச்சுருக்க புதினாவையும் கொத்தமல்லியும் நீங்கள் தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் போடலாம் உங்களுக்கு நல்லா வதங்கி ஃப்ளேவர் கொடுக்கும் அடுத்தது நாங்கள் தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் தக்காளி போட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்குள்ளேயே நாங்கள் சிக்கன் போட்டுட்டோம் ஏன்னா இந்த மாதிரி தக்காளியோடையே சிக்கன் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ரெண்டுமே வெந்துடும் தக்காளியும் வெந்துடும் அதே நேரத்தில் கறியும் உங்களுக்கு நல்லா வெந்துடும் அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் நாங்கள் ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு சக்தி பிரியாணி மசாலா ஒன்றரை ஸ்பூனை எடுத்து ஆட் பண்ணுறோம் அடுத்ததாக எடுத்து வச்சுருக்க சிக்கன் 65 காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் கலர் கொடுக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் மசாலா எல்லா தக்காளி வெங்காயம் கறிக்குள்ளெல்லாம் நல்லா இறங்கும் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டோம் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அது தண்ணீர் அளவு ஒன்றரை கிண்ணம் தண்ணி சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த ஒன்றரை கிணம் தண்ணீரை நாங்கள் இப்போ ஆட் பண்ணுறோம் சைட் பை சைடு வந்து உலை வந்து இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நாங்கள் கழுவி வச்சுருக்க அரிசி பாருங்கள் ஊற வச்சுருக்க அரிசி நான் கையில் எடுத்து காட்டுறேன் இல்லையா
அதை எடுத்து இப்போ நான் அந்த உலை கொதிக்கிறதுல போட போறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அரிசியும் தண்ணி இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை எடுத்து வடிச்சுக்கிறோம். அதே மாதிரி ஒரே கொதியிலே நீங்க அரிசியை வடிச்சு விட்டுறணும். இங்க பிரியாணி மசாலா தண்ணி வந்து கொதிச்சுட்டு இருக்கு. இப்ப இந்த டைம்ல நாங்க வடிச்சு வச்சிருக்க அரிசியை ஆட் பண்ணிக்கிட்டோம். போட்டோடனே நீங்க ரொம்ப கிண்ட கூடாது. கிண்டுனீங்கன்னா அரிசி எல்லாம் உடஞ்சிடும். அடுத்தது பிரியாணியில இருக்க தண்ணி லேசா வத்தினதுக்கு அப்புறம் நீங்க லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்க அரைப்பழம் லெமன் ஜூஸ் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சாதத்தை மூடிட்டு தம் கொடுத்துட்டோம். கூடான தம் பிரியாணி ரெடி. பிரியாணிக்கு மேட்சிங்கா சிக்கன் 65 செஞ்சுக்கிட்டோம். லெக் பீஸ் ஃப்ரை. அது எங்க தம்பி இப்ப சாப்பிட போறாரு. சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாரு. ஹலோ மக்களே, இன்னைக்கு என்ன சாப்பிட போறோம்னா ஃப்ரெஷ் டிச் சாப்பிட போறோம். சிக்கன் பிரியாணி, சிக்கன் வடை. வாங்க சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.